பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்குகிறாய் ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி காரணங்களை தேடி அலையாதே காரணங்களை தேடுவதனால் அதில் உனக்கு என்ன பயன் என்றைக்குமே காரணங்களை தேடி அலைபவர்கள் ஜெயித்தது இல்லை காரணங்களால் நிம்மதி குலைந்து போகும் காரணங்களை அறிவது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே கேட்கிறாய் காரணங்கள் மூலம் இது ஏன் எதற்கு எப்படி எதனால் எவ்வாறு என அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றும் அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டுமே யோசித்து அதையே நினைத்து கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களாய்தான் உன்னால் வாழ்க்கையில் இருக்க முடியும் அதற்கு பதிலாக இவ்வாறு நினை என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது என் சாயப்பாவுக்கு தெரியும் எனக்கு எது நல்லதோ அதை என்னிடம் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி காண்பாய் உன் மனதில் நிம்மதி தொலைய காரணம் எப்பொழுதும் ஏதாவது எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டு கொண்டே இருக்கிறாய் அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை வாங்குகிறது உன் குணநலன்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்று அர்த்தம் அதை வெட்டி சாய்த்து விடு நல்லதை நாம் தண்ணீர் ஊற்றி வளர்க்கலாம் ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள்ளி எறிந்து அடியோடு எடுத்துவிட வேண்டும் உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடும் இல்லை அது தூய்மையானது குதர்க்கமான எண்ணங்கள்தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கிறது அதை நிச்சயம் உன்னிடத்திலிருந்து வெளியேற்றுவேன் அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் நிம்மதியாய் வாழ வைத்து அருள் புரியுங்கள் சாயப்பா என்று நினைத்து கொண்டால் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும் நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்யாதே எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும் போது நான் உனக்கு நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் பொறுமையாக இரு உனது கவலைகளை விட்டுவிடு அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் நான் இருக்கையில் கவலை எதற்கு கவலை வேண்டாம் அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அனுபவித்தே ஆக வேண்டும் அதை தாங்கும் பக்குவம் வேண்டும் அப்பா இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே கைவிட மாட்டேன் உன்னை முழுமையாக பரிசிக்க நினைத்தேன் அதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது எத்தனை பணிகள் எனக்கு பிறப்பு இறப்பு படைத்தல் காத்தல் அழித்தல் காற்று நீர் நிலம் ஆகாயம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அனைத்து ஜீவராசிகளும் எனது கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கிறது இவை அனைத்தும் எனது விடியலுக்காக காத்திருக்கிறது அப்படி இருக்கும்போது உனது துயரங்களை துடைத்து ஆறுதல் அளித்து ஒரு புதிய விடியலை உனக்கு வழங்க மாட்டேனா நிச்சயம் வழங்கப் போகிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது சிறிதளவு கூட எதற்கும் இடம் தராதே இந்த மாயை உலகத்தில் தயவு செய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகிவிடு உன்னிடத்தில் நான் எப்போதும் இருப்பேன் என் அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கும் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் உண்டு ஜென்ம ஜென்மமாய் நான் சுமக்கும் என் உயிர் நீ உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் அரவணைத்து என் இதயத்தில் வைத்து வாழ வைப்பேன்